ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலை குறித்து அதிகாரிகள் பரிந்துரைத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிறைவேற்றும் வரை ஆலையில் எந்த செயல்பாடும் இருக்காது என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கோரமண்டல் ஆலை குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். தீர்மானத்தின் மீது பேசிய உறுப்பினர்கள், ஆலையில் இருந்து வெளியேறிய அமோனியா வாயுவால் மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும், எனவே ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், ஆலையிலிருந்து அமோனியா வாயு கசிவினை கண்டறிந்தவுடன் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு 20 நிமிடங்களில் குழாயில் ஏற்பட்ட வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். வாயு கசிவு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர், அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வரை ஆலை இயங்க அனுமதிக்கப்படாது என உறுதியளித்தார். மேலும் ஆலை நிர்வாகத்திடம் இருந்து 5 கோடியே 93 லட்சம் இழப்பீட்டுத் தொகை வசூலிக்க விளக்கம் கேட்டு நிறுவனத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.